தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரொம்ப முக்கியமானது MBBS மற்றும் BDS ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். அது எந்தெந்த சர்டிஃபிகேட்னு ஏற்கனவே நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அந்த வீடியோக்கு நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, சில சர்டிஃபிகேட்டை நான் வந்து கொடுக்கல, அப்படி கொடுக்காத பட்சத்தில் நான் என்ன செய்கிறது, என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து அதை கொடுக்கலாம்னு சொல்லி அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாருமே வந்து MBBS BDS படிப்பில் சேர தமிழக அரசுடைய மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தில் விண்ணப்பித்துட்டு வராங்க. ஸோ பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பத்தோட நகலை பதிவிறக்கம் செய்து சான்றிதழ்களை இணைத்து மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது விதிமுறை. இந்த விஷயத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் தொடர்பான விவரங்களை ஆன்லைனில் இயக்குநரகம் அவ்வப்போது மாற்றியும் வருகிறது. ஸோ முதலில் குறிப்பிட்ட சில சான்றிதழ்கள் மட்டும் இணைத்தால் போதும் என தெரிவித்த இயக்குநரகம் பின் மேலும் பல சான்றிதழ்களை விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியது. இதனால் விண்ணப்பத்தை ஏற்க சமர்ப்பித்த மாணவர்கள் கடும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். தங்களால் கவுன்சிலிங்கில் பங்கேற்க முடியுமா என்ற கேள்வியும் அவர்களின் மனதில் எழுகிறது. ஸோ ஏற்கனவே 55 சான்றிதழ்களை எப்படி ஒப்படைப்பது என தெரியாமல் தவித்து வருகின்றனர். பெற்றோரும் இந்த விஷயத்தில் கவலையில் ஆழ்ந்தனர். இந்த நிலையில் மருத்துவ கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பிக்க சமர்ப்பிக்கும் மாணவர்கள் எந்தெந்த சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து மாணவர் சேர்க்கை செயலர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பத்துடன் ஏற்கனவே கேட்டிருந்தபடி ப்ளஸ் டூவோட பொது தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, அப்படி கொடுக்காத பட்சத்தில் அது வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரை படித்த மாணவர்கள் போனஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உறுதி சான்றிதழ் வந்து இதை கொடுக்க தேவையில்லை, மதிப்பெண் சான்றிதழும் மாற்றுச் சான்றிதழ் அதாவது மார்க் ஷீட்டு டிசி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் சில விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா, சில முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக பெற்றோருடைய ஜாதி சான்றிதழ் கட்டாயம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமல் விண்ணப்பத்துடன் சில சான்றிதழ்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட மாட்டாது, விடுபட்ட சான்றிதழ்களை கவுன்சிலிங் போது கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.